ராதிகா எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? பெங்களூர். இப்ப என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து சொல்லும். எங்க உங்க வீட்டுக்காரர்? எங்க அக்கா வந்திருக்காருங்க. கூப்பிடுங்க வாங்க. இதுக்கு முன்னாடி ஆடி பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க? நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன், ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜில் வச்சு தான் பார்க்குறேன். ஓகே, எப்படி இருந்தது உங்களுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ்? எவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பயம் இருந்துச்சு, பயந்து பயந்து ஆடுனு பயந்து பயந்து. அது தெரிஞ்சது எங்களுக்கு எல்லாருக்கும். அப்படியேச்சு டிவியில் போய் இதுக்கு எல்லா காரணம் ஹஸ்பண்டுன்னு எப்பயேச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா சொல்கிறதுக்கு அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மிஸ் ஆகிருந்தப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு ஐயோ இதிலெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசை. ஆனால் அப்போ என்ன கல்யாணம் ஆகலை. அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார், பட் அவர் இல்லை. அவர் இல்லை. ஐ மிஸ் யூ. பாத்து என்ன தெரியுமா சொல்லிப்பாரு, மனோகரா பொங்கி ஏழு அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு ஆடிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். தோல்வி என்றவன் துரத்துகிறான் என்று கவலைப்படாதே, வெற்றி என்றவன் காப்பாற்றுவான் பயப்படாதே. இது கவிதையா? இன்னும் கண்டினியூ பண்றீங்களா? இல்ல அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஹைக்கூ மூணு லைன். வேற என்ன பண்ணுவீங்க நீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? அம்மா ஏதோ ஒரு சாங் போடுமா? என்ன திவ்யா ரொம்ப நல்லா ஆடுனீங்க எல்லாரும் விட. ஆமா வெரி நைஸ், நல்லா பண்ணீங்க. கவிதை பாடுறீங்க, அதுக்கு கவிதை. திருவள்ளுவர் லெவலுக்கு போயிட்டீங்க நீங்க. கொஞ்சம் எழுந்த மேடைக்கு வாங்க, டக்குன்னு சொல்லுங்க அந்த கவிதையை. மேடை ஏற்ற நினைத்தாய் ஏறினே, நீயோ என் எதிரில், உன் பார்வையோ என் மேல், என் நினைவு முழுவதும் How do you feel now? சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்க. சோ இந்த வீட்ல வந்து வால் எழுதி வச்சிப்பீங்களா? கண்டிப்பா. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே தேங்க் யூ மா, தேங்க் யூ. கேம் ஆயிஷா. நான் ஒரு ஹிந்து, என் ஹஸ்பண்ட். நான் முஸ்லீம். நான் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கேன். டான்ஸ் ஆட போறேங்க மேடம். ஓகே.
அம்மா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஐ திங்க் எல்லாருமே வந்துட்டு வி ஹாவ் டு கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஆயிஷா. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சுருக்கமாக சொன்னாங்க, நான் ஒரு முஸ்லீம், நான் வந்துட்டு ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணிட்டு யுவர் ஃபேமிலி நீட்ஸ், நிஜமாகவே முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு கணவர் ஒரு மனைவி இது. சரி, உங்கள் ஃபேமிலி எப்படிமா எடுத்துக்கிறாங்க? ஃபேமிலி சைடு யாரும் வரமாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் எல்லா விஷயத்துலையுமே பார்த்துக்கிறது, அவருக்கு நான் இருக்கேன். ஓகே, உங்கள் வீட்டில் எப்படி சார் அதை எடுத்துக்கிறாங்க? இல்லை மேடம், எங்கள் வீட்லேயும் சப்போர்ட் கிடையாது. ஆ, எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கோம். சரி, இப்போது எத்தனை வருஷமாக ஆச்சு உங்களுக்கு கல்யாணமே? இப்போ 7 இயர்ஸ் ஆச்சு. 7 இயர்ஸாக தனியாகவே ரெண்டு பக்கத்துலேருந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ வெரி நைஸ், தேங்க்யூ. இதே மாதிரி எப்போவுமே ரெண்டு பேரும் இருக்கணுன்றது ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருடைய சார்பாகவும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு தான் பெஸ்ட் கைத்தட்டலே கிடைச்சிருக்கீங்க. ஐயோ, அப்படி இல்லைங்க மேம். நீங்க சாமி பாட்டு கேட்டுட்டு வேற ஏதோ ஒரு பாட்டு நீங்க ஆடி பாட்டா இருந்தா ஆடிடுவாங்க. எந்த சாமி பாட்டா இருந்தாலும் எந்த சாமி பாட்டா இருந்தாலும் ஆடிடுவீங்க? ஆடுவேன். மாரியம்மா மாரியம்மா பாட்டு நல்லா ஆடுவேன். இங்கே யாரும் பாடினாங்கன்னா மாரியம்மா பாட்டு பாடினாங்கன்னா உங்களை ஆட வச்சுருப்பேன். எனிவே, உங்கள் ஸ்பிரிட் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா மார்னிங் வந்து பார்த்துட்ருக்கோம் நாங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது சந்தோஷம் எல்லாமே நீங்கள் கலந்து அப்படி யூ ஜஸ்ட் பப்ளிக். என் பெரிய பையன் 5th தாங்க படித்தான். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் ஆயிட்டார், மென்டலாக ஆயிட்டார். அப்புறம் சின்ன குழந்தை பிறந்த உடனே 40 days நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த குழந்தைய அவன்கிட்ட விட்டுட்டு நான் போனேன். அவன் பார்த்துக்கிட்டனால அவன் படிப்பு போயிடுச்சு. நான் ஸ்கூல் காலையில் போயிட்டு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணேன். இங்கிலீஷில் ஹிந்தி பண்ணிட்டாருது. அதேமாரி 3.5 வருஷம் வளர்ந்து அவன் ஸ்கூல் போயிட்டு, அம்மா நான் இப்போ போனேன்னா நான் தான் எல்லாத்த கட்டிலும் பெருசாக தெரியறேன், நான் போகலம்மா அப்படின்ட்டான். அந்த ஒரு பையனை நல்லா வாழ வைக்கணும் என்னுடைய ஆசை. அவன் சின்ன பையனை படிக்க வைக்கிறேன், இப்போ தேடு அவன் படிக்கிறான். சொல்லி சொல்லி வளர்த்துறேங்கம்மா. அண்ணன் கஷ்டப்பட்டு வெயிலில் மழையில் பாடுபட்டு உனக்கு வளர்க்குறான், படிக்க வைக்கிறான். நீ நல்லா படிக்கணும்னு அந்த கோபமெல்லாம் இவனை வச்சு அடித்து ரேங்க் எடுக்க வைக்கிறான். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்லா வருவாங்க. உங்களோட அந்த ஸ்பிரிட், அந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட் அப்படியே வரும் உங்கள் ஃபேமிலி. தேங்க்யூ. நான் என் பெரிய பையன்ட்ட மட்டும் சொன்னேன், நான் அம்மா ஜெயிக்கிறனோ தோக்கறனோ தெரியலப்பா, ஊர் பூரா சொல்லாத, அம்மா போயிட்டு வந்த பின்னால் சொல்லு, ஊர் பூரா சொல்லாத வேற அப்படின்னு சொல்லி வச்சு. இப்போ எப்படி ஊர் பூரா பார்க்க போதேன், நீங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுதான் தெரியல. இங்கே சொல்லல, நீங்க என்ன சொல்லலன்னா, ஊர் பூரா பார்த்தா கூட நீங்கெல்லாம் வர முடியல அந்த இடத்துக்கு, நான் போயிட்டு வந்திருக்கேன், அதுவே பெரிய விஷயம் சொல்லணும். எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷங்க. டிவிக்குள்ள நான் ஜெயா டிவிக்கு வரக்கு நான் எவ்வளவு நாள்த்த கனவு நீங்க பழிச்சிருக்குதுங்க. பழிச்சிருச்சு இல்ல? ஆமாங்க. அதே என்ன எப்படி இருக்கு? நான் என் மாமாக்காக பண்ணியிருக்கேன், என் அம்மாக்காக பண்ணியிருக்கேன். அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் ஹஸ்பண்ட் மலேசியாவில் இருக்காரு. ஸோ காலில் ஃபோன் பண்ணி நீ கண்டிப்பாக இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்காக நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியும், இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மாவோட அம்மா இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு பயங்கர அப்செட்டு. பட் இருந்தாலும் என் அம்மா சொன்னாங்க, இல்லை சாமி நான் போகிறேன், நீ ரொம்ப ஆசையாக இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ போ அப்படின்னு சொன்னாங்க.
என்னால் மறுக்க முடியல. இல்லை நான் வரேன் சொன்னேன், இல்லை இல்லை நீ இப்போ மாமாவாக தான் சொன்னார். இல்லை எனக்கு தெரியும் நீ ஓடி ஓடி காயெல்லாம் வாங்கிட்டு வந்த, அதெல்லாம் பண்ணேன், நீ முடிச்சுட்டு போ, ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும்னு சொல்கிறேன் இல்லை அப்படி சொன்னார். நான் ரொம்ப நடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இங்கே எல்லாத்துக்கிட்டேயும் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இதில் யாரும் அம்மாவா அப்பாவா அம்மாவான்னு கேட்டப்போ நான் அதில் எழுதியிருந்தேன், என் பாட்டி 1000 முத்தங்கள் அதில் எழுதியிருந்தேன். கண்ணில் தண்ணி கொட்டிகிட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தேன். ஆயிடுச்சு ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு, இல்லை சாமி நீ சந்தோஷமாக பண்ணிட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து என் பாட்டிக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன், 100% டெடிக்கேட் பண்ணுறேன். இதை நான் இதுலேருந்து நல்லா போனேன் அப்படின்னா இது எல்லாமே எங்கள் பாட்டிக்கு தான், என் பாட்டி தான். ஸோ என் ஹஸ்பண்ட் என் அம்மா எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ உங்களுடைய இந்த சோகத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் தைரியமாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது ஒரு சந்தோஷமாகவே இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாட்டி என்றைக்குமே உங்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்கும், இருந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஸோ இங்கே வந்துக்கிற ஹஸ்பண்ட் எல்லாமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எப்படி எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க, உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அதுதான் என்னோட ஆசையும் கூட. என் ஹஸ்பண்ட் மட்டும் நான் அப்படி இல்லை, எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரியலி கிரேட், இந்த ஷோ பார்க்குற எல்லா ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நாங்களும் படிச்சிருப்போம், எங்களுக்கும் திறமை இருக்குது. ஸோ வெளிக்காட்டு ஓட்டுருக்கு, நீங்களும் புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா. ஒரு ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ இங்கே இருக்கிற அத்தனை ஹஸ்பண்ட்ஸுக்கும் லேட்டஸ்ட் புட் அன் ஓ. ஓகே, கோயம்புத்தூரில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டவங்க வனிதா மோகன். அவங்களுடைய பண்பும் பணிவும் அவங்களுடைய பேச்சும் அங்கிருந்த எல்லாரையுமே கவர்ந்துச்சு. நீங்களும் பாருங்களேன். இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த வாய்ப்பை நீங்கள் எழுந்துடாமல் திருப்பியும் கோ பேக். நீங்கள் ஒரு சுமதி மேடம் மாதிரி நீங்கள் போய் ஒரு 10 பேர்த்த உருவாக்குங்க. நாட் யூ இந்த மாதிரி ப்ரோக்ராம் வேண்டியதில்லை, ஆனால் சின்ன சின்னதாக நீங்கள் பேசலாம் இல்லையா, இந்த மாதிரியும் இருக்குது, நம்மளுக்குள்ளே நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம். எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வடிகால் வாழ்க்கையில் சிறுதுளி. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், எவ்வளவோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், எவ்வளவோ ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு பர்பஸே இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த க்ரியேட்டிவ் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கங்கள் ஆசைகள் எல்லாம் வெளியில் வர்றப்போ த க்ரியேட்டிவ் டேலண்ட் ஆஃப் அ உமன் கம்ஸ் அவுட். நமக்குள்ளே நிறைய இருக்குது, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட். அதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம்மேக்கர் ப்ரோக்ராம் ஒரு டிவியில் வருது, அதோட முடிச்சிடாமல் திருப்பியும் எப்படி அது சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்க தொலைநோக்கு பார்வைங்கிறது நம்ம எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஐ திங்க் வில் கோ பேக் வித் அ லெசன் ஃப்ரம் திஸ் கிரேட் ப்ரோக்ராம். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு பார்ட்டிசிபேட்டிங் வித் யூ நெக்ஸ்ட் இயர். தேங்க்யூ ஸ்ரீ. என்ன வனிதா மோகனோட பேச்சை கேட்டீங்க இல்லையா? சரி ஓகே, கோவையில் செலக்ட் ஆன நம்முடைய 14 அழகான ஹோம் மேக்கர்ஸை பார்க்கலாமா? ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர்ஸில் கலந்துக்கிட்டவங்களுடைய மாற்றங்களும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தன்னம்பிக்கையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போறவங்க பிரியா ஸ்ரீதர். நான் வந்து 2005 ஹோம் மேக்கர் கான்டெஸ்டில் நான் ஐ ஹட் டேக்கன் பார்ட். அண்டு சுமதி வந்து எனக்கு ஷீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அண்டு ஹோம் மேக்கர் ஆக இருந்தப்போ வாட் கேன் வி டூன்றது தான் அந்த ப்ரோக்ராமில் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுது. ஹோம் மேக்கராக இருந்தாலும் தேர் வாஸ் ஆல்சோ லாட் ஆஃப் அவென்யூஸ் ஃபார் அஸ் டு பிகம் அ கெரியர் உமன். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஐ ஹவ் மூவ்ட் ஃப்ரம் அ ஹோம் மேக்கர் டு அ கெரியர் உமன்.
அண்ட் மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கர் கான்டெஸ்ட் வந்து ஒரு டைட்டிலாக இருந்து போச்சு. அன்னிலேருந்து இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஒரு கேரியர் உமனாக ஐ ப்ரோக்ரெஸ்ட் 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 அண்ட் யூஸ் தட் கான்ஃபிடன்ஸ் விச் ஐ காட் இன் தட் ப்ரோக்ராம் டுவர்ட்ஸ் மை மூவிங் அப் இன் மை கெரியர். அண்ட் இப்போ வந்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக நான் வந்து ஐ எம் மூவிங் வித் செவரல் பீப்புள். அண்ட் ஐ திங்க் திஸ் மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கர் கான்டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு பிகினிங் அண்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு பிகம் அ கெரியர் உமன் இன் ஃபியூச்சர். அண்ட் எல்லாருமே இந்த மாதிரி ப்ரோக்ராமில் இஃப் யூ டேக் பார்ட் யூ வில் ஆல்சோ கெயின் ஆல் திஸ் கான்ஃபிடன்ஸ் தட் யூ சி இன் மீ. இன்னைக்கு ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இம்மென்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு பை மை ட்ரீம் கார். ஐ வாஸ் ஏபிள் டு கோ ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆல் த பெஸ்ட் பிளேசஸ் இன் த வேர்ல்ட் நாங்கள் போய் நான் போயிருக்கேன் வித் மை சில்ட்ரன் வித் மை ஹஸ்பண்ட் எல்லாமே பிகாஸ் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் தட் வி கெயின் இன் வாட் எவர் வி டூ. அண்ட் அதனால் ஐ திங்க் தட் ஆல் ஆஃப் யூ மஸ்ட் டேக் பார்ட் அண்ட் ஹாவ் ஃபன் அண்ட் இதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது அண்ட் ஆல்சோ யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி அட் தி எண்ட் ஆஃப் இட். வின்னிங் இஸ் நாட் த பாயிண்ட் அட் ஆல். இட் இஸ் ஓன்லி த பார்ட்டிசிபேஷன் அண்ட் த ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட் தட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு டேக் பார்ட். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கரில் செகண்ட் ரவுண்டுக்கு நான் செலக்ட் ஆகியிருக்கேன். இன்றைக்கி நான் வின் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். சமைக்கிற பொருளை வச்சு எவ்வளோ செஞ்சுருக்கோம், அது மாதிரி என்ன இங்கே கற்றுக்கிறதுக்கு தான் நான் மெயினாக வந்தேன். இன்னும் நிறைய நல்லா அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் அத்தைக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என் ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்ட் இளவரசிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கரில் நான் வின் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என் ஃபேமிலி எல்லாத்துக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம், வி தேங்க்ஸ் ஜெயா டிவி செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.